வெல்கம் டு ஜே கே தமிழ் மீடியா சேனல். நண்பர்களே, எத்தனையோ உணவு வகைகளை பற்றி அறிந்திருப்பீர்கள், ஆனால் மாயாஜால உணவு பற்றி அறிந்ததுண்டா? வாங்க இந்த பகுதியில் அதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியர்கள் அரிசி வகை உணவுகளை அதிகம் உண்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான அரிசி ரகங்களை விளைவிக்கப்படுகின்றன. நீளம், குட்டை, பருமன் என உருவத்தில் மட்டுமல்லாமல் ஒரு சில அரிசி ரகங்கள் நிறங்களிலும் மாறுபாடு கொண்டவை. வட மாநிலங்களில் விளைவிக்கப்படும் பாசுமதி அரிசி மெல்லிய பருமனுடன் நீளமாக காட்சியளிக்கும். அதற்கேற்ப சாதம் தயாரிக்கும் பொழுது மென்மையாக காட்சியளிக்கும். சாப்பிட தூண்டும் ஆவலை அதிகப்படுத்தும் விதமாக அதன் ருசியும் அமைந்திருக்கும். பாசுமதி அரிசியை விட மென்மையான அரிசி அஸ்ஸாம் மாநிலத்தில் விளைவிக்கப்படுகிறது. அதனை சமைத்து சாப்பிட வேண்டியதில்லை என்பதுதான் சிறப்பம்சம். அந்த அரிசியை சூடான நீரில் ஊற வைத்தால் போதும், சாதமாக மாறிவிடும். சுடுநீர் மட்டுமின்றி குளிர்ந்த நீரிலும் அந்த அரிசியை சாதமாக மாற்றிவிட முடியும். சாதாரண நீர் அல்லது குளிர்ந்த நீரை பயன்படுத்துவதாக இருந்தால் 30 நிமிடம் தேவைப்படும். நூடுல்ஸ், ஓட்ஸ் போல விரைவாக சாப்பிடுவதற்கு தயார்படுத்திவிட முடியும் என்பதால் இந்த அரிசிக்கு அந்த பகுதியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த அரிசிக்கு கோமல் சயுல் என்று பெயர். வடமொழியில் கோமல் என்றால் மென்மை என்று பொருள். அசாமில் பிரம்மபுத்திரா நதிக்கரையோரம் அமைந்துள்ள மஜூலி பகுதியில் இந்த வகை நெல் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் வசிப்பவர்கள் இந்த அரிசியை இரவில் சுடுநீரில் ஊற வைத்து விட்டு காலையில் உணவாக சாப்பிடுகிறார்கள். அதனுடன் கடுகு எண்ணெய், வெங்காயம் கலந்தும் ருசிக்கிறார்கள். திருவிழா காலங்களில் பாரம்பரிய உணவாக இந்த அரிசியை பாலில் ஊற வைத்து ருசித்து மகிழ்கிறார்கள். இதனை மாயாஜால உணவு என்றும் கூறுகிறார்கள். சேனல் நண்பர்களே, இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி அறிய ஜேகே தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.